என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அந்தர் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடு எழுதிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பழைய நாணயங்களை விற்பதற்கு நாணய கண்காட்சி அமைப்பாளர்களிடம் பேசி ஸ்டால் புக் செய்வது எப்படி, என்னென்ன கேள்விகள் அவர்களிடம் கேட்க வேண்டும், பகுதி இரண்டு. நேற்று பகுதி ஒன்றுல ஸ்டால் புக் பண்ற போது நீங்க உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டுக்கிறதோ, அதே போல உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் தோணுங்கிறத வந்து நான் ஒரு பதிவு வந்து நேற்று பதிவேற்றம் செய்தேன். என்னுடைய நேற்று பதிவு வந்து நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கும், அதை கிளிக் செய்து பாருங்க. அதை பார்த்துட்டு இதை பாருங்க, ஏன்னா அப்படின்னா புரியும். அதே போல இந்த பகுதியை முழுமையா பாருங்க. இது பிடிச்சிருந்தா விரும்பவும் தெரிவிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தா கருத்து பட்டியல உங்க சந்தேகத்தை எழுதுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. இந்த பகுதியில நம்ம வர ஜனவரி மாசம் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி நாணய கண்காட்சிக்கு இப்ப ஸ்டால் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் அங்க நீங்க எப்படி ஸ்டால் புக் பண்ணணும்ங்கறத பத்தியோ, அதே போல நீங்க அவங்ககிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்க வேணுங்கிறதையோ இந்த பதிவு முழுமையா நம்ம பார்க்கலாம். நீங்க அந்த நாணய கண்காட்சி அமைப்பாளர்களிடம் முத வந்து இந்த மூணு கேள்வி வந்து நிச்சயமா கேட்கணும். அதாவது, இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல நாணய கண்காட்சி நடந்ததா, அதே போல அதுக்கான சர்வே ரிப்போர்ட் இருந்தா கொஞ்சம் அதை கொடுங்கிற மாதிரி கேட்கணும். ஏன்னா அந்த சர்வே ரிப்போர்ட்ல வந்து என்னென்ன இருக்கும்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, அதே போல வந்து எவ்வளவு பொருட்கள் விற்பனை ஆயிருக்கு, அதே போல அந்த பொருளை விற்பனை பண்ணி எவ்வளவு வருவாய் வந்திருக்குங்கிறதையும் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுக்காட்டினாலும் இவங்ககிட்ட வந்து என்ன லெவலுக்கு போகுங்கிறத கேட்டீங்கன்னா ஒரு சர்வே பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த சர்வேவை சொல்லுவாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அதே போல எவ்வளவு ஸ்டால்ஸ் இருக்கோ என்ன ஏதுங்கிறத தெளிவா கேட்டுக்கோங்க. ஸ்டால் புக் செய்வதற்கு யாரை தொடர்பு கொள்ள வேண்டும், நாணய கண்காட்சி அமைப்பாளர்கள்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்க தொடர்பு கொள்ளணும். பொதுவாகவே அவங்க ஒரு ரெண்டு அல்லது மூன்று நபர்கள் இருப்பாங்க, அந்த மூன்று நபர்களோட தொலைபேசி என்ன நீங்க வந்து கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கிறதும். அதே போல இந்த நாணய கண்காட்சிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அங்க ஸ்டால் புக் பண்ணாலும் சரி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிட்டு அங்க வந்து இருக்கும் போது ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் சரி, நீங்க அவங்களை தொடர்பு கொள்றதுக்கு அந்த நம்பர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நாணய கண்காட்சியில் எங்கு ஸ்டால் புக் செய்ய வேண்டும், இதை பத்தி நான் நேத்தே சொல்லியிருப்பேன். அந்த நுழைவாயில இருந்து, அதாவது மக்கள் நுழையிற இடத்துல இருந்து 10 அல்லது 15வது கடையாளம் உங்க ஸ்டால் வந்து இருக்கணும். அந்த ஸ்டாலோட நம்பர்ஸ் அந்த இமேஜஸ்லாம் கொஞ்சம் கொடுங்கிற மாதிரி கேட்கலாம். ஏன்னா இது எப்படி இருக்கும்னா, இவங்க ஒரு இமேஜ் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இமேஜ் எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து தியேட்டரு அல்லது வந்து ஆன்லைன்ல பஸ் டிக்கெட்லாம் புக் பண்ணீங்கன்னா பஸ்ல வந்து இந்த தண்டல் ஓர சீட்டு எல்லாமே வந்து வரிசையாக காட்டுவாங்க. அந்த இமேஜோட இது வந்து கரெக்டாக இருக்கும். சீட் நம்பர் 1, சீட் நம்பர் 13 இதுன்னு வரிசையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க எது செய்யலாம். அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் 1 ஸ்டால் 2 மக்கள் என்ட்ரு ஆகிற இடத்துல இருந்து கரெக்டா வந்து அவங்க சொல்லுவாங்க. நீங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம், நீங்க எந்த இடத்துல புக் பண்ணா கரெக்டா இருக்கும்னு. அதே போல பொள்ளாச்சி நாணய கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னா வர ஜனவரி 2020 வந்து நடைபெறுதுங்க. அந்த டேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 3, 2020 இருந்து ஜனவரி 5, 2020 வரைக்கும், அதாவது வெள்ளிக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். இடம்னு பாத்தீங்கன்னா மயூரா மகால், ஏரியா வந்து பொள்ளாச்சி. அதே போல நீங்க யாரை தொடர்பு கொள்ளணும்னா கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். மணிகண்ட பிரபு, அவரோட தொலைபேசி என்னன்னு பாத்தீங்கன்னா 9600685174. மற்றொரு நபரோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா சிவா, அவரோட தொலைபேசி என்பது பாத்தீங்கன்னா 9865005087. அதே போல இதுக்கு வந்து ரெண்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் 5000 ரூபான்னு நிறைய பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா 3000 ரூபாங்கிறது அது கடைசியா இருக்கும், 5000 ரூபாங்கிறது கொஞ்சம் முன்னாடி வரும், இதுக்கும் மேல கூட இருக்கும், அதெல்லாம் பிரீமியம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால வந்து நீங்க எது புக் பண்ணணும்ங்கிறத நீங்க தான் பார்த்து புக் பண்ணணும். மேக்சிமம் நீங்க முதல் இடத்த புக் பண்ற கூட ஒரு 10வது 15வது இடத்த புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதே போல கடைசி புக் பண்ணிடாதீங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கான எக்ஸாக்ட் பேம்லெட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட முகநூல் பக்கத்துல வந்து நான் பதிவேற்றம் செய்யறேன். இன்னைக்கு ஈவினிங்கா அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள்.
வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.